வணக்கம். ஓம் சாந்தி. கதையில் ஒரு விதை என்னும் நிகழ்ச்சினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரோஜா செடியில் அழகிய மலர்கள் பூத்து குலுங்கின. அதன் அழகை ரசித்து கொண்டே ஒரு மலரை பறிக்க எண்ணினான். கூரிய முள்ளொன்று அவன் கையில் குத்திவிட்டது. அழகான மலர்கள் பூத்திருக்கும் இந்த செடியில் முல்லை வைத்த அந்த கடவுள் கருணையே இல்லாதவர் என்று திட்டினான். அதனையே ஒரு தோட்டக்காரர் பார்த்தார். ஆஹா, கடவுளுக்குத்தான் எத்தனை கருணை! தன்னை தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும், யாரும் தன்னை பறித்துவிடக் கூடாது என்று இத்தனை அழகிய மலர்கள் பூக்கும் இச்செடியில் முல்லை வைத்த அந்த கடவுள் கருணையே வடிவானவர் என்றார். அதனையே ஒரு ஞானி பார்த்தார். ஆஹா, கடவுளின் கருணையே கருணை! இந்த செடி முச்செடியாக மட்டுமே இருந்திருந்தால் இதனை யாரும் ரசித்திருக்க மாட்டார்களே, அனைவரும் வெறுப்பார்கள் அல்லவா? இத்தனை முட்களுக்கு நடுவில் ரோஜாவை சிரிக்க விட்டு இந்த செடியையும் நேசிக்க வைத்திருக்கின்றாரே, கடவுளுக்குத்தான் எத்தனை கருணை என்றார். ஆம், நாம் எப்படி பார்க்கின்றோமோ அப்படித்தான் உலகம். ரசிக்க தெரிந்தவர்க்கு இந்த உலகமே அற்புதமான ஒன்றுதான். எதனையும் நாம் மேலோட்டமாக பார்க்காமல் உற்று நோக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுது அனைத்துமே அற்புதமாக காட்சி அளிக்கும். வானத்தில் குவிந்து கிடக்கும் மேக கூட்டங்கள் அற்புதம். பறந்து விரிந்து கிடக்கும் கடல் அற்புதம். மின்மினி பூச்சிகள் போல் வானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் அற்புதம். ஆடும் மயில் அற்புதம். கூவும் வானம்பாடியும் அற்புதம் தானே. அதை விடுத்து உலகத்தையே குறை சொன்று கொண்டிருந்தால் மாற்றம் வந்துவிடுமா என்ன? பார்வையில் பழுதிருந்தால் பார்ப்பது அனைத்துமே பழுதாகத்தான் தெரியும். உலகம் மாறவில்லை, மனிதன்தான் மாறிவிட்டான். மனிதனின் மாற்றத்தைக் கண்டு இயற்கை தன்னை தானே மாற்றிக்கொண்டது. பொறுத்தது போதும், பொங்கி எழு என்று பூமாதேவி பொங்கிவிட்டாள். காடு மிரண்டால் சாது கொள்ளாது என்பது போல் கடல் அலையும் பொங்கிவிட்டது. இவை அனைத்திற்கும் காரணம் மனிதனின் மனம் மாற்றமே ஆகும். மனிதனின் மனதில் எழக்கூடிய தீய அதிர்வுகள்தான் இன்றைக்கு உலகத்தையே மாசுபடுத்திவிட்டது. ஆக உலகத்தை குறை சொல்வதற்கு முன் நம் கண்ணாடி சுத்தமாக இருக்கின்றதா என்று ஒருமுறை பார்த்து கொள்வோம். முதலில் நம் மனதை தூய்மைப்படுத்துவோம். இயற்கை தானாக தூய்மையடைந்துவிடும். நேசிக்க கற்றுக்கொண்டால் மனிதர்கள், மிருகங்கள், செடி கொடிகள், அவை மட்டும் என்ன, ஜடப்பொருட்கள் கூட அழகாக காட்சி அளிக்கும். மீண்டும் வேறொரு கதையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி.